அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு 4.10 இந்த கணக்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து வடிவத்த முக்கோணம் வரையக்கூடிய கணக்கு, செய்முறை வடிவியலில் வருவது. இதற்கு 8 மதிப்பெண்கள் உண்டு. கணக்கை படித்து பார்க்கலாங்களா? எடுத்துக்காட்டு 4.10. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு, இது பாருங்கள், இது மாதிரி 3 புள்ளியை வச்சுக்கிட்டு இதை இணைச்சி இப்படி ஒரு முக்கோணம் போட்டுக்கிறோம். இது PQR, இதுதான் கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQR. ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைய. அளவு காரணி 3/5 1. இந்த 3/5 என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேறு விதமாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், 1/5. அதாவது 5 பங்குல 3 பங்கு. இப்போ PQR என்பது ஒரு பெரிய முக்கோணம், இது 5 பங்கு உடையதுன்னு நம்ம வச்சுக்குவோம். இதில் 3 பங்கு உடைய ஒரு சிறிய முக்கோணம், அதாவது வடிவத்த முக்கோணத்தை நாம் வரையணும், அதுதான் வினா. இது பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள். இதை பிக்கு பக்கத்தில் உள்ளதை பி டேஸ்னு வச்சுக்கோங்க, ஆருக்கு பக்கத்தில் உள்ள ஆர் டேஸ்னு வச்சுக்கோங்க. இதை இதற்கு இணைய இன்னைக்கு ஒரு வரைங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த பி டேஸ் டூ ஆர் டேஸ், இதுதான் நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். கணக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கு படம் வரையலாங்களா? வாங்க படம் வரையலாம். எடுத்துக்காட்டு 4.10. ஸ்கேல் ஃபேக்டர் 3/5, அதாவது அளவு காரணி 3/5. இதை வேற மாதிரி சொல்லணும்னா, 5/3, அதாவது 5 பங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கோணத்திற்கு வடிவத்தவையாக அமையும்படி 3 பங்கு உள்ளவாறு ஒரு புதிய முக்கோணத்தை நாம் கண்டுபிடிக்கணும், வரையணும். அதாவது 5 பங்கை 3 பங்காக மாற்ற போகிறோம், அதாவது பெருசை சிறுசாக்க போகிறோம். சரிங்களா? படம் வரையலாமா? வாங்க வரேன். எடுத்துக்காட்டு 4.10. ஸ்கேல் ஃபேக்டர் 3/5, அதாவது அளவு காரணி 3/5. உதவி படம் வரைய போகிறோம். உதவி படத்துக்கு அளவெல்லாம் இல்லை, நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இது மாதிரி 3 புள்ளிகளை வைத்து அளவுகளை பயன்படுத்தி ஒரு முக்கோணத்தை நாம் இதே மாதிரி வரையணும். இந்த முக்கோணத்துக்கு வினாவில் என்ன எழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PQR என்ற முக்கோணம் அப்படின்னு வினாவில் கொடுத்துருந்தனால இந்த முக்கோணத்துக்கும் PQR அப்படின்னு நாம் பேர் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த PRக்கு இணையாக இருக்கிற மாதிரி இதுக்கு உள்ள நாம் ஒரு இணைக்கோடு வரையணும். அதற்காக இங்கே ஒரு புள்ளி, இதற்கு இணையாக இருக்க மாதிரி இங்கே ஒரு புள்ளியை வச்சுட்டு இதே மாதிரி வரைஞ்சி ஆருக்கு பக்கத்தில் ஆர் டேஸ் அப்படின்னும் பிக்கு பக்கத்தில் பி டேஸ் அப்படின்னும் பேர் வச்சுக்கணும்.
இப்ப இதுதான் நமக்கு தேவையான உதவி படம். PQR என்பது பெரிய முக்கோணம், அதாவது இந்த ஐந்து பங்கு இருக்கக்கூடிய முக்கோணம் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த P' QR' என்பது இந்த மூன்று பங்கு இருக்கக்கூடிய நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். இப்ப இத நாம வரையலாங்களா? வாங்க வரேன். இது ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, அதே மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி இன்னொரு புள்ளி வச்சுக்கோங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் கிடையாது, நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ரெண்டு புள்ளியை வச்சுக்கிட்டு ஸ்கேலை வச்சு இது மாதிரி தோட்டு துண்டை வரைஞ்சிக்கணும். அடுத்து காம்பஸை எடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு அளந்து பார்த்து அந்த அளவை மாற்றாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வட்ட வில்லும் இந்த புள்ளியிலிருந்து இன்னொரு வட்ட வில்லும் வரைஞ்சி இந்த வெட்டக்கூடிய இடத்துல புள்ளியை வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இது மாதிரி முக்கோணம் வரைஞ்சிக்கணும். இங்கே இந்த முக்கோணம் வரையறதுக்கு நான் ஏன் வந்து காம்பஸை பயன்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டு துண்டை நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டோம், காம்பஸில் இந்த அளவை அப்படியே மாற்றாமல் எடுத்து இங்கே விற்களை வெட்டி இந்த கோட்டு துண்டை வரைவதனால நமக்கு சமபக்க முக்கோணம் கிடைக்கும். இது மாதிரி சமபக்க முக்கோணம் வரைஞ்சால் படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால் இதே மாதிரி வரைஞ்சால் சிறப்பு. இல்லை வேறு மாதிரியும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ இதை பி அப்படின்னு பெயர் வச்சுக்கிறோம், இந்த உதவி படத்தில் காட்டின மாதிரி தான். இதுக்கு இங்கே ஆர் இது மாதிரி வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த QR அப்படிங்கிற கோட்டு துண்டுடன் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த Qவின் வழியாக இப்படி ஒரு QX அப்படிங்கிற ஒரு தவிரை நாம் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி QX அப்படிங்கிற ஒரு தவிரை வரைஞ்சிக்கிங்க. அடுத்து காம்பஸை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு, எவ்வளோ அளவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கொஞ்சமாக அளவெடுத்து இந்த அளவு காரணியில் எது பெரிய அளவு, 5 என்பது பெரிய மதிப்பு, அப்போ 5 வட்டவில் நாம் இந்த QX-ல வெட்டணும். பாருங்கள் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு வட்டவில் வெட்டியாச்சு, அதுக்கு புள்ளி வைக்கிறேங்க. பிறகு அளவை மாற்றாமல் அந்த புள்ளியிலேருந்து இன்னொரு வட்டவில், அதற்கு புள்ளி வைக்கிறேங்க. அடுத்து இந்த புள்ளியிலேருந்து அளவை மாற்றாமல் இன்னொரு வட்டவில், அளவை வந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது, காம்பஸை கவனமாக கையாளணும். இதே மாதிரி 1 வரைஞ்சிட்டோம், 2 வரைஞ்சிட்டோம், 3 வரைஞ்சிட்டோம், 4 வரைஞ்சிட்டோம், அடுத்து 5வது வரைஞ்சி புள்ளி வச்சுட்டு, அடுத்து இது Q அப்படிங்கிறனால இதற்கு Q1, அடுத்து Q2, அதற்கு பிறகு இதற்கு Q3, இங்கே Q4, அடுத்து இந்த கடைசி புள்ளிக்கு Q5 அப்படின்னு நாம் பெயர் வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அளவு காரணியில் 3, 5 என்று மதிப்புகள் கொடுத்துருந்தாங்க, அதனால் இந்த 3-ம் 5-ம் நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கேன். சரி, ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன்று சொன்னோம், என்ன சொன்னோம், பெருசை சிறுசாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் இப்போ இந்த பெரிய மதிப்பான இந்த 5, அதாவது Q5-ஐ இந்த 6-ஓட படத்தில் காட்டுற மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோட்டு துண்டு வரையணும். பிறகு காம்பஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு வட்டவில் வெட்டுங்க. அடுத்து
அந்த அளவை அப்படியே மாத்தாம Q3ல வச்சிட்டு ஒரு வட்டவில் வெட்டுங்க. அளவு மாறக்கூடாது. இப்ப இந்த வட்டவில்லும் இந்த Qx அப்படிங்கற கதிரும் வெட்டக்கூடிய இந்த இடத்துல ஒரு புள்ளி வெட்டுங்க. பிறகு இதே மாதிரி இந்த இடத்துல வெட்டக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி, இங்க வெட்டக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி வெட்டுங்க. இப்ப இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்னு காம்பஸை பயன்படுத்தி அளவை எடுத்து இங்க பாருங்க. இதே மாதிரி காம்பஸை பயன்படுத்தி அளவை எடுத்து அந்த அளவை மாத்தாம இங்க ஒரு வில் வெட்டி இந்த வெட்டக்கூடிய இடத்துல புள்ளி வைக்கிறீங்க. இப்ப இந்த Q3-ய இந்த புள்ளியோட இணைச்சு படத்துல காட்டுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. இந்த கோடு இந்த Q5Rக்கு கண்டிப்பாக இணையாக தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சு ஆருக்கு பக்கத்துல இத ஆர் டேஷ் அப்படின்னு குறிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த Q5லையும் Q3லையும் என்ன பண்ணணுமோ அதே ஒர்க்க இந்த ஆர்லையும் ஆர் டேஷ்லையும் நாம பண்ணணும். பாருங்க, குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வட்டவெளி, அந்த அளவை மாத்தாம ஆர் டேஷ்ல இருந்து ஒரு வட்டவெளி, இங்க ஒரு புள்ளி, அடுத்து இந்த வெட்டும் புள்ளி, இந்த வெட்டும் புள்ளியை பிரிச்சு பிறகு என்ன பண்ணணும், காம்பஸை எடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அளவுன்னு அளந்து பார்த்து அளவை மாத்தாம இந்த ஒரு வில் வெட்டி இதுல வந்து ஒரு புள்ளியை வச்சு இந்த புள்ளிய இந்த புள்ளியோட இணைச்சு இப்படி ஒரு கோட்டுக்குள்ள வரைஞ்சிட்டு பிக்கு பக்கத்துல இருக்கனால இது P' அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். இப்ப பாருங்க, நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம் கிடைச்சிருச்சு. அதாவது PQR என்ற முக்கோணத்தில் இருந்து நமக்கு தேவையான P' QR' என்ற வடிவத்த முக்கோணம் கிடைச்சிருச்சு. எனக்கு புரிஞ்சுதுங்களா, எளிமையா இருந்ததா?